சூப்பரான சிம்பிளான அந்த சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க ஆர் மஞ்சராஸ் கிச்சனுக்குள்ள போகலாம். ஹாய் வீவர்ஸ், ஆர் மஞ்சராஸ் கிச்சனுக்கு உங்களே வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சிக்கன் குழம்பு ஒன்று பார்க்க போறோம். ஈஸியா குக்கர்ல ஒரே தடவையில் எல்லாமே மசாலாம் போட்டு அப்படியே ஈஸியா வைக்கிற மாதிரி. இப்போ வந்து நம்ம பிளாஸ்டிக் கவரை ஒழிப்போம்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு முயற்சியெல்லாம் இறங்கியிருக்கிறோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது, நியூஸ்லாம் சொல்கிறாங்க. அதை நம்மளும் நம்ம கொஞ்சம் கடைப்பிடிப்போம். நம்ம கடைப்பிடிச்சா தான் நடக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த இது வந்துச்சுன்னா தான் நம்ம நல்லா விவசாயம் நல்லா இருக்கும். அதனால் நாங்கள் பாருங்கள், தூக்குவாளியில் தான் நான் இப்போ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதில் பாருங்கள், இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி, நம்ம குழம்பு மிளகாய் பொடி. நீங்கள் வந்து சிக்கன் மசாலா பொடியும் போட்டுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து குழம்பு மிளகாய் பொடி தான் போடுவேன், அப்புறமா கொஞ்சம் கறி மசாலா பொடி போட்டுக்கிறேன். அதனால் குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த நம்ம சிக்கன் மசாலா பொடியிலையுமே கறி மசாலா பட்டைங்க, வத்தல், மல்லி, சீரகம் எல்லாம் சேர்த்து தான் நம்ம அரைக்கிறோம். அதனால் நான் எப்பயுமே நான் குழம்பு மிளகாய் தூளில் ஏற்கனவே கொஞ்சம் பட்டையெல்லாம் போடுவேன். அதனால் நான் இப்படி இதையே போட்டுக்கிறேன். போட்டு நான் பிணைஞ்சி வச்சுருக்கேன். நீங்கள் வேணாலும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற கறி மசாலா பொடி இல்லை சிக்கன் மசாலா பொடி கடையில் வாங்கினாலும் சரி, நீங்கள் போட்டு இந்த மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கோங்க. இதில் ஒரு 4 ஸ்பூன் தயிர் வேற ஊற்றிருக்கிறேன், 4 ஸ்பூன் தயிர் ஊற்றிருக்கிறேன், அதையும் சேர்த்து பிணைஞ்சி வச்சுருக்கிறேன். அது நம்ம தயிர் ஊற்றி பிணைஞ்சி வச்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் பிணைஞ்சி வச்சுருக்கிறேன். நல்லா தயிர், உப்பு போட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் என்னென்ன போட்டிருக்கேன், மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறி மசாலா பொடி 1 ஸ்பூனு, குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, எல்லாமே போட்டு தயிர் எல்லாம் போட்டு இதில் பிணைஞ்சி வச்சுருக்கிறேன். பிணைஞ்சி வச்சுட்டு நம்ம தாளிச்சு விட்டால் போதும். நான் இது பண்ணும் பொழுது உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல, சாரி. நான் அடுத்து இது பண்ணாமல் உங்களுக்கு காமிக்கிறேன்னா, இப்போ பாருங்கள் ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன், அதில் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் 2 வத்தல் அந்த விதையோடு பிச்சு போடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஒரு காரம் கிடைக்கும். இதில் கறி மசாலா பொடி, நான் ஏற்கனவே வீட்டில் அரைச்சி வச்சுருக்க கறி மசாலா பொடி தான் போடுவேன். உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட அரைச்சி காமிச்சிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி வறுத்து இப்படி அரைக்குறையாக தான் நான் அரைச்சி வச்சுருப்பேன். ரொம்ப பவுடர் பண்ண மாட்டேன். அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். வாசம் நல்லா பாருங்க, இன்னும் போட்ட உடனே கம்மா கம்மான்னு வருது பாருங்க. வாசம் எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு அங்கிருந்து தெரியாது. நிறைய பேர் நான் அப்படி வீடியோ போட்டா வாடகை உங்களுக்கு தான் தெரியுது மேடம், எங்களுக்கு தெரியலையே அப்படிங்கிறீங்க. இப்ப எதுவுமே பேச முடியலங்க, வாய் தவறி. நல்லா வறுத்து விட்டுட்டு பாருங்க, சின்ன வெங்காயத்தை தட்டி வச்சிருக்கேன். 1/4 கிலோ வெங்காயம் போட்டால் தான் நல்லா, நிறைய வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. கருவேப்பிலை 2-3 கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பொடி கொஞ்சோண்டு தான் இருக்குது எங்கிட்ட, போட்டு நல்லா போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருலாம். இது வந்து கலருக்காக தான், அதனால தான் அந்த எண்ணெய் இருக்கும்பொழுது எண்ணெயில் போடுறேன். கலராக இருக்கு பார்த்தீங்களா. இப்போ தக்காளி, 2 தக்காளி. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பாருங்க, நல்லா தக்காளியெல்லாம் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டுடலாம். இதுலேயே இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டிருக்கோம் நம்ம, அதனால் இதை அப்படியே ஊற்றிடலாம். அப்படியே ஊற்றி நம்ம இதை நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுடலாம். நம்ம இதில் உப்பு போட்டாச்சு, மசால் பொடி போட்டாச்சு, தயிர் ஊற்றியாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே இதில் போட்டிருக்கோம். அதனால் நம்ம வேறு இதில் ஒன்றுமே போட வேண்டாம். இப்படியும் வதக்கி விட்டுட்டு
நீங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் பச்சையாக போடணும் கூட அப்படியே போட்டு மொத்தமாக அப்படியே குக்கரில் வச்சிடலாம். நான் கொஞ்சம் அப்படியே தாளிச்சு விட்டு போட்டிருக்கேன், நீ இறக்குனதுக்கப்புறம் கூட தாளிச்சிக்கலாம். இதில் அந்த தண்ணியும் ஊற்றிடலாம், நம்ம அந்த ஊற்றி கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வர விடுவோம், ஒரு கொதி கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் தேங்காய், வெறும் தேங்காய் மட்டும் வேறு எதுவும் போடலங்க. தேங்காய் மட்டும் நல்லா அரைச்சி ஊற்றி கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் தான் அதை ஊற்றணும். இந்த மசாலாலாம் அந்த சிக்கனுக்குள்ளே போனதுக்கப்புறமா தேங்காய் ஊற்றிக்கலாம், இல்லாட்டி இனிப்பாயிடும். அதனால் இப்போ இதை நம்ம மூடி வச்சு ரெண்டு விசில் வச்சா போதுங்க. மூடி வச்சிடலாமா? இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான சிம்பிளான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது, பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு போய் நல்லா திக்காக. இது நல்லா சாப்பாட்டுக்கு, தோசை இட்லி பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்குங்க. இப்போ இதில் நம்ம மல்லி இலை போட்டுடலாம், மல்லி இலை போட்டு இதை இறக்கி வச்சிடலாம். மல்லி இலை போட்டுட்டு இறக்கிடலாம். சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோஸை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.